அம்மா இந்த ஃபோனை வைமா, இம்பார்ட்டன்ட் கால் வரும், அந்த கால் வந்தால் மட்டும் எடுத்துக்கொண்டு வாமா. சரிப்பா, ஃபோன் கால் வந்தால் எடுத்துகிட்டு வர்றேன். அம்மா தண்ணி பிடிச்சிட்டு இருக்கேன், ஃபோன் கால் வந்தால் மட்டும் கூப்பிடுமா. தம்பி ஏதோ ஃபோன் கால் வருது, வாப்பா. யாருமா? தம்பி ஏதோ கம்பெனி கால் மாதிரி இருக்குப்பா. கம்பெனி காலாமா, கட் பண்ணி விட்டுருமா. தம்பி மறுபடியும் கம்பெனி கால் வருதுப்பா, கட் பண்ணி விட்டுட்டுமா. சரி கட் பண்ணி விட்டுருமா. ஹலோ, தம்பி கம்பெனில இருந்து பேசுறாங்கப்பா. இவங்களுக்கு வேற வேலையே இல்ல, பொழுதனைக்கு தொண தொணன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, அதை கட் பண்ணி விட்டுருமா. சரிப்பா கட் பண்ணிடட்டுமா. திருப்பி அதே நம்பர்ல இருந்து கால் வருதே, கட் பண்ணி விட சொன்னானே. சரி நம்ம கட் பண்ணி விட்டுருவோம். A few moments later. என்ன மேனேஜர் கால் பண்றாரு? ஹலோ சார், சொல்லுங்க சார். நீங்க நம்மளோட இம்பார்ட்டன்ட் கால் அட்டெண்ட் பண்ணதனால உங்களை டிஸ்மிஸ் பண்ணி. என்ன சொல்றீங்க? அட பாவிங்களா, கம்பெனி கால் கூப்பிட்டு கூப்பிட்டு என் வேலைக்கு ஆப்போசிட்டிங்களாடா. அம்மா என்னைய வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக வேலை போய்ங்கிற இல்ல, நான் வெளிநாட்டு போயிட்டா நீ என்னம்மா பண்ணுவ? குற்றம்ல அரிசியை குறைச்சு போடுவேன். இந்த கிழிஞ்ச 10 ரூபாயால கொடுத்து ஏமாத்திர வேண்டியதுதான். என்ன பார்த்து போயினு? 5 ஸ்டார் தாங்க. இந்த பாதம்பி. தம்பி இங்க வாப்பா. ஐயோ பூச்சி கண்டுபிடிச்சிட்டாங்க போல. இந்த பாமிச்சா 5 ரூபா. கண்டுபிடிக்கவே இல்லை.